எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தான் இந்த காணொளி ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொளி போட்டிருந்தோம் டார்கெட் மார்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம் அது பார்க்காதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேலே இன்ஃபர்மேஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது பார்த்துக்கோங்க அதோடய முக்கிய நோக்கம் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு இலக்கை தீர்மானிக்கணும் ஒரு தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இலக்கை தீர்மானித்தால்தான் உங்களால் அதை கரெக்டாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற நோக்கத்தில் உங்களுடைய டார்கெட் மார்க்கையும் நாங்கள் நிர்ணயிக்க சொல்லியிருந்தோம் எல்லா மாணவர்களும் அனுப்புனீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு பொன்மொழியை சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன் நீங்கள் ஒரு இலக்கை தீர்மானித்திட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி உங்களால் ஓட முடிந்தால் ஓடி தொட்டு விடுங்கள் உங்களால் நடக்க முடியும் என்று நினைச்சிங்கன்னா நடந்தாவது அந்த இலக்கை தொட்டுவிடுங்கள் இல்லை உங்களால் உருண்டு தான் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உருண்டு போயாவது அந்த இலக்கை வந்து தொட்டுடுங்க இல்லை உங்களால் தவழ்ந்து தான் போக முடியும்னு நினச்சிங்கன்னா தவழ்ந்து போயாவது அந்த இலக்கை தொட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி இருக்குது ஆமாங்க உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயித்த பிறகு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும் செயல்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இலக்கை நோக்கி அடையணும் அதை அடையிறதுக்கு என்ன வழிவகையையும் அல்லது என்ன யுத்தியையும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றது நம்முடைய சூழலையும் நம்முடைய வலிமையும் பொறுத்தது என்னால் ஓட முடியும்னா ஓடணும் என்னால் நடக்க முடியும்னா நடக்கணும் என்னால் தவள முடியும்னா தவளணும் அது மாதிரி நீங்கள் இந்த நீட் எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் நிர்ணயித்த இலக்க எப்படி தொடங்க அதுக்கு என்ன என்ன விதமான வழிவகையையும் என்ன விதமான யுத்தியையும் நீங்கள் கையாளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை எங்களுக்கு இந்த வீடியோ வீடியோக்கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி இல்லாட்டினா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் அப்படின்ற எண்ணுக்கு அனுப்புங்க நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் கண்டிப்பா என்ன மாதிரியான வழிவகைகள் என்ன மாதிரியான யுத்திகளை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இலக்கு நிர்ணயித்த பிறகு நமக்கு வழிவகையும் அதற்கான யுத்தியையும் அதாவது அதை நான் எப்படி போறேன் எப்படி அடைய போறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள் வளர வேண்டும் அந்த சிந்தனையை வளர்ப்பது தான் இதன் நோக்கம் கண்டிப்பா மாணவர்கள் எல்லோரும் உங்களுடைய வழிவகையையும் உங்களுடைய இலக்குகளையும் உங்களுடைய இலக்கின் யுத்தியையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும் அதோட நோக்கத்துல தான் இந்த பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது கண்டிப்பா எல்லா மாணவர்களும் உங்களுடைய இலக்கை எவ்வாறு அடையப்போடுகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி